வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வக்குமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி எட்டு மதியம் ஒரு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை இன்று அதாவது நேற்று மழை பெய்த இடங்கள் பல இடங்களில் பரவலாக கடலூருக்கு தெற்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே விருதுநகர் வரைக்கும் பெய்தது இன்று மிகச்சிறந்த மழை அதைவிட மிகச்சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது ஆந்திர பிரதேச கடலோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இதனால் மேற்கு மாவட்டங்களில் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலை மேற்கு வடமேற்கு திசையில திசையில் சரி கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்த்தி கொண்டு வந்து இன்று வட மாவட்டங்களுக்கு மிகச்சிறந்த மழையை கொடுக்க இருக்கிறது வட மாவட்டங்கள் மட்டுமல்ல மதுரை முதல் திருப்பதி வரைக்கும் மதுரை முதல் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் திருவள்ளூர் கூட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மிகச்சிறந்த மழையை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இன்னும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூர் வரைக்கும் அதாவது ராமேஸ்வரம் தொடங்கி பெங்களூர் வரைக்கும் என்று சொல்லலாம் தேனி மாவட்டம் தொடங்கி சென்னை வரைக்கும் சென்னைக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சென்னைக்கும் திருவள்ளூரோட கிழக்கு பகுதிக்கும் சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா அதுதான் தாழ்வு காற்று சுழற்சி பகுதியாக இருக்கிறது அதை சுற்றி தான் காற்று வரும் அதாவது என்ன சொல்லலாம்னா அது ஒரு பகுதி என்னலாம் அதாவது காற்று சுழற்சிக்கு சாதகமான காற்று அந்த இடத்துல இல்லாமல் அதை சுற்றி வெளியே போகும் வடக்கு வட மேற்கு காற்றெல்லாம் எங்கேருந்து வரும் வடக்கு காற்று வரும் சென்னைக்கு வடக்கு காற்று வரும் ஆனால் வட மேற்கு காற்று வெப்பமான பகுதி காற்று அதாவது கர்நாடக பகுதி காற்று ஆந்திராவோட கடப்பா சித்தூர் குப்பம் இந்த பகுதி காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வட கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மிகச் சிறந்த மழையை கொடுத்து அது அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வழியாக கடலுக்கு போகும் வடக்கு வட மேற்கு பகுதி காற்று வெப்பக்காற்று மற்றும் மேற்கு வெப்பக்காற்று இந்த காற்று தமிழகத்தில் இணைய இருக்கிறது மீண்டும் அறிவிக்கிறேன் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெற்கிலிருந்து அறிவிக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணைக்கட்டு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தின் மலை மீது மட்டுமே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு ச இல்லை என்றுதான் சொல்லணும் சந்தேகம் விருதுநகர் மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது தேனி மாவட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதி அல்ல ஆனால் வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு அது திண்டுக்கல் கொடைக்கானல் மலை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி நத்தத்துக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அதை விட மதுரை மாவட்டம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மழுதுரை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி ராமநாதபுரம் மாவட்ட எல்லைப்பகுதிக்கு மிகச்சிறந்த மழையை கொடுக்கும் மதுரை மட்டுமல்ல ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மிகச்சிறந்த மழையை எதிர்பார்க்கலாம் அதை விட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பகுதி கடலூர் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லை முதல் சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும் அதுபோல் நாமக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிக்கு மட்டுமே வாய்ப்பு மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு குறைவு அதாவது நாமக்கல் மாவட்டத்தோட அந்த தம்மம்பட்டியை ஒட்டியிருக்கூடிய பகுதி கொல்லிமலை பகுதி என்று சொல்லலாம் கொல்லிமலையோட கிழக்குக்கு கூடுதல் வாய்ப்பு மேற்கை விட ராசிபுரம் நாமக்கலை விட நாமகிரிப்பேட்டைக்கு கூடுதல் வாய்ப்பு நாமகிரிப்பேட்டையை விட கொல்லிமலை தான் நல்ல வாய்ப்பு கொல்லிமலை கிழக்கு வாய்ப்பு 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 க தம்மம் தம்மம்பட்டியை ஒட்டிய கொல்லிமலை பகுதிக்கு சிறந்த வாய்ப்பு அதாவது உப்புளியபுரத்தை ஒட்டிய திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய கொல்லிமலைக்கு சிறந்த வாய்ப்பு சேலம் மாவட்டம் சேலம் ஏற்காடுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு மேட்டூரை காட்டிலும் மேட்டூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது சேலம் மாவட்டம் மேற்கை காட்டிலும் கிழக்குக்கு கூடுதல் வாய்ப்பு அதாவது சேலம் ஏற்காடை விட வாழப்பாடி வாழப்பாடியை விட ஆத்தூர் மற்றும் ஆத்தூரை விட பெரியேரி கங்காவள்ளிக்கு சிறப்பு கங்கவள்ளிக்கு சிறப்பு வாய்ப்பு அதே தருமபுரி மாவட்டம் பரவலாகவே நல்ல வாய்ப்பு மேற்கும் மழை வாய்ப்பு மேற்கு விட கிழக்குக்கு கூடுதல் வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரத்தை விட அங்கு எல்லை ஓரத்துக்கும் உண்டு பெங்களூர் வரைக்கும் மழை உண்டு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரத்தை விட அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி ஆரூர் பொம்மிடி பகுதி மற்றும் கிழக்கு பகுதியாம் அதாவது அதாவது பொம்மிடி பகுதியாம் அதாவது கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் திருவண்ணாமலை அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட திருவண்ணாமலை பகுதி மற்றும் அந்த குப்பத்தை ஒட்டிய பகுதி நல்ல வாய்ப்பு திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிக்கும் திருப்பத்தூர் வேலூர் மிகச்சிறந்த வாய்ப்பு வேலூர் வடக்கை விட தெற்கு திருவண்ணாமலை ஒட்டிய பகுதி மிகச்சிறந்த வாய்ப்பு போல் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதி ஜவ்வாது மலைப்பகுதிக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது தெற்கு பகுதி அதேபோல் சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சிறந்த வாய்ப்பு அதேபோல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை ஏற்கனவே சொன்ன புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை இதுதான் மறுபடியும் மீண்டும் இன்றைக்கி கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது ஈரோடு வடக்கு ஈரோட பகுதிக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த காற்று தான் கிழக்கே வந்து மழையை கொடுக்கும் அதே போல் கரூருக்கு இன்று சந்தேகம் இருக்கிறது உறுதிப்படுத்த முடியவில்லை திண்டுக்கல் வடக்கு பகுதிக்கும் சந்தேகம் இருக்கிறது ஆனால் நாளை நாம் எதிர்பார்த்த நாளை இருபத்தி ஒன்பது முப்பது மறுதினம் முப்பது ரெண்டு நாளுக்கும் காற்று பகுதிக்கும் மழை இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய மழை அறிவித்து விட்டேன் ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை அந்த சுற்று மழை வந்து காற்று போதிக்கும் உண்டு காற்று சுழற்சி காரணமாக கர்நாடகா கேரளா தமிழகம் எல்லாமே உண்டு ஏழாம் தேதியிலிருந்து தமிழகத்திற்கு உண்டு கர்நாடகா உண்டு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையாகி தீவிரமாகி வடக்கு வங்கக்கடல் நோக்கி செல்ல இருக்கிறது தென்சீன கடல் சிஸ்டம் அதனால் தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவது கர்நாடகாவுக்கும் அதாவது தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஒடிசாவிற்கும் தாமதமடையும் ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வரைக்கும் பின்வாங்கிவிடும் பதினேழாம் தேதிக்கு மேல்தான் தென்மேற்கு பருவமழை தமிழகம் ஆந்திரப்பிரதேசத்தை விட்டு பின்வாங்கும் அதனால் அதனால் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிலே சிஸ்டம் இருக்கிறது அது முற்றிலுமாக இமயமலை சென்று செயலிழந்த பிறகு தான் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே தொடங்கும் இன்றைய மழை அறிவித்துவிட்டேன் நாளை நாளை மறுதினம் கூடுதல் பரப்பளவில் இதே இடத்துலேயே கூடுதல் வாய்ப்பு பிற மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது குறைவான வாய்ப்பு மழை இருக்கிறது ஆனால் நனைக்கும் மழை லேசான மழையாவது பெய்யும் கண்டிப்பாக இருபத்தொன்பது முப்பது செய்து பொறுத்திருக்கவன் இன்னும் இருநாள் இன்றைய மழை வாய்ப்பு பகுதிக்கே நாளையும் வாய்ப்பு இருக்கிறது மறுதினமும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் வாய்ப்பு பிற பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தொன்பது முப்பது எட்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியிலிருந்து பரவலாக வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் அதனுக்கு பிறகு மிகச்சிறந்த மழை இருக்கிறது இப்போ என்ன சார் இருபத்தொம்போது பின் வாங்குறீங்க லைட்டை எடுத்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மழை இருக்குது குறைவான மழை தென் மாவட்டங்களுக்கும் காற்று காற்றுப்பகுதிக்கும் தென் மாவட்ட காற்று காற்றுப்பகுதிக்கும் பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதிக்கும் இருபத்தொன்பது முப்பது மழை இருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் டெல்டா மாவட்டம் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர இல்லையோர மாவட்டங்கள் மிகச்சிறந்த மழை இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவைப்பட்டால் இரவு அறிக்கையில் சந்திப்போம் இல்லையென்றால் காலை சந்திப்போம் நன்றி